Hello viewers, welcome to Speciality of the Day channel. இன்னைக்கு நம்ம டர்ட்டில்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாம் சில டார்டாய்ஸ ஜூல இல்லைன்னா ரெப்டைல் பார்க்ல பாத்திருப்போம், ஆனா டர்ட்டில்ஸ் பாத்திருப்போமா? பார்த்திருந்தா அது உண்மையிலேயே அமேசிங்கான விஷயம் தான். ஏன்னா டர்ட்டில்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கடல்ல தான் இருக்குமா, ஏன்னா அது கடல்ல வாழ்ற உயிரினமா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் சீ டர்ட்டில்ஸால 100 இயர்ஸ்க்கு மேலயும் உயிர் வாழ முடியுமா? சீ டர்ட்டில்ஸ்லாம் 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இந்த வேர்ல்டுல இருக்கான். மனிதர்களுடைய எலும்பு மாதிரியே ஆமைகளோட ஓடும் வளருமா? ஆமைகளோட ஓடு உண்மையிலே அதோட எலும்போடைய மாடிபிகேஷன் தானா? அதுல கிட்டத்தட்ட 50 போன்ஸ் இருக்கான். அதனால மனிதர்களுடைய எலும்புகள் மாதிரியே அதோட ஏஜ் மாற மாற அதோட ஷெல்லும் வளருமா. சில ஜெல்லி பிஷ்கள் பாய்சனஸா இருந்தாலும் ஆமைகளுக்கு ஜெல்லி பிஷ் தான் ஃபேவரட்டான உணவா. ஆனா இதுவே அதுக்கு ஆபத்தாகுதாம். ஏன்னா ஆமைகள் ஜெல்லி பிஷ் நினைச்சு பிளாஸ்டிக் பேக்ஸ் சாப்பிடுதான். அதனால அதுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்கக்கூடுமா? இந்த ஆமைகள் எல்லா ரெப்டைல்ஸ் மாதிரியும் கோல்டு பிளட்டட் தானா? அதால அதோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணவே முடியாதான். ஆமைகள் ஸ்லோவான கிரியேச்சர்னு நம்ம கேள்வி பண்றோம், ஆனா அது ஸ்லோவா இருக்கிறதால மனிதர்களை விட அதிக வருடம் உயிர் வாழுமா? ஏன்னா அதோட மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கிறதால ஃபுட் வாட்டர் இல்லாமலே ரொம்ப காலம் உயிர் வாழுமா. இந்த உலகத்துல 356 வகையான டர்ட்டில்ஸ் இருக்கான். அதுல 129 ஸ்பீஷியஸ் அழியிற கண்டிஷன்ல இருக்கான். இதுக்கு காரணமே ஹியூமன் பீயிங்ஸ் தானா? மனிதர்கள் டர்ட்டில்ஸ் மட்டும் இல்லாம டர்ட்டில்ஸோடைய முட்டைய சாப்பிடறதாலையும் அதை செல்ல பிராணியா வளர்க்கறன்னு கொடுமைப்படுத்துறதாலையும் பிளாஸ்டிக்ஸ கடல்ல போடுறதாலையும் பீச் சைட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறதாலையும் இன்னும் பல காரணத்தினால டர்ட்டில்ஸ் அழிய மனிதர்கள் காரணமா இருக்காங்க. உலகத்திலே சின்ன டர்ட்டில் ஆலிவ் ரிட்லே என்ற வகை தானா? அதோட வெயிட் 35 கேஜி தானா? அந்த ஆலிவ் ரிட்லி ஜான்வரில இருந்து மார்ச்சுக்கு நடுவுல இருக்கிற காலகட்டத்துல முட்டை போடுறதுக்கு கடற்கரைக்கு வருமா? அது ஒரு தடவைக்கு 100 முட்டை போடுமா? இந்த டர்ட்டில்ஸ்லாம் கடற்கரைக்கு வந்துதான் முட்டை போடுமா, அதுக்கப்புறம் அது போயிடுமா? டர்ட்டில்ஸோடைய முட்டையெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும் போது சன்லைட்டோடைய ஹீட்டால பொரியுமா, அதாவது இன்குபேட்டர். அதெல்லாம் பொரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே மனிதர்கள் அதை சாப்பிட்டு எடுத்துப்பாங்களாம். அதுலயும் தப்பிச்சு சிலது பொரிஞ்சு வந்தாலும் அது குட்டியா இருக்கிறதால அது கடற்கரைக்கு போக ரொம்ப நேரம் எடுத்துக்குமா, அதனால அது பல பிரெடேட்டர்ஸ்க்கு உணவாகுமா. உண்மையிலே சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 1000 குட்டியில ஒண்ணுதான் பொழைக்குமா. டர்ட்டில்ஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டர்ட்டில்ஸ்லாம் முட்டைக்குள்ள இருக்கும் போதே அதோட டெம்பரேச்சரை வச்சு முட்டைக்குள்ள இருக்கிறது பாயா கேர்ளான்னு கண்டுபிடிக்க முடியுமா? 27 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க மேல் டர்ட்டில்ஸ் தான். 30 டிகிரி செல்சியஸ் கன்ஃபார்மா இருக்கிறது ஃபீமேல் டர்ட்டில்ஸ் தானா? துல்லியமா 29 டிகிரி டு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது மிக்சிங் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் டர்ட்டிலா. வேர்ல்டு லார்ஜஸ்ட் டர்ட்டில் என்னன்னா லெதர்பக் டர்ட்டில் தானா? டர்ட்டில்ஸ்லாம் தன்ன பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்க தன்னோட ஷெல்லுக்குள்ள போய் மறைஞ்சுக்கும். ஆனா எல்லா டர்ட்டில்ஸாலையும் தன்னோட ஹெட் ஷெல்லுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாதான். ஒடிசால ஒரு சில நேரத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் முட்டை போடுறதுக்கு நைட் டைம்ல கடற்கரைக்கு வருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நியூ அப்டேட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.